கோவையைச் சேர்ந்த சித்தார்த் அபிநயா தம்பதி வீட்டில் சேகரமாகும் பிளாஸ்டிக் குப்பைகளை மாதக்கணக்கில் சேகரித்து பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் தீமைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் பிளாஸ்டிக் பற்றி என்ன நம்ம கொண்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்மளே எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் நம்ம ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறோம் எந்த மாதிரி எந்த அளவு உலகத்தை ஃபுல்லாக பிளாஸ்டிக் நம்ம வந்துட்டு அந்த பூமியில் தூக்கி வீசிகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும்னு சொல்லி எங்கள் வீட்லேயே வந்துட்டு ஒரு எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து நம்ம வீட்லேயே எவ்வளோ வந்துட்டு நம்ம மிச்சம் பண்ணுறோம் ஐ மீன் எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு மாதம் மாத காலத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணுங்க எந்த பிளாஸ்டிக் பொருட்களுமே நாங்கள் இப்போ இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வெளியில் வீசாமல் எல்லா பிளாஸ்டிக்ஸையுமே வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து ஸோ ஒரு ஒரு பிளேஸ் ஒதுக்கி அதுலேயே வச்சுருந்து எவ்வளோ வந்துட்டு வருதுன்னு சொல்லி ஒரு பதினெட்டு மாத காலம் வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணணுங்க எங்களுக்கே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது பதினெட்டு கிலோ ஐ மீன் பதிமூணு கிலோ பிளாஸ்டிக்ஸ் வந்துருந்துதுங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷா ஷாம்ம்பூஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் அந்த மாதிரி பாட்டில்ஸ் மட்டும் ஒரு மூணு கிலோ மிக்சர் எல்லாமே ஒரு ஒம்பதரை கிலோ பத்து கிலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்ஸே அவ்வளோ கவர்ஸ் அத்தனை அத்தனை வந்துருந்தது பதினெட்டு மாத காலத்தில் அஞ்சு பேர் என்னோட சின்ன பையன் ஒய்ஃபு நான் நான் அம்மா அப்பா அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் இவ்வளோ வந்திருந்ததுங்க ஸோ இவ்வளோ கோடி பேர் இருக்கிறோம் இதெல்லாம் எந்தளவுக்கு வந்துட்டு நம்ம தாக்கத்தை பண்ணுது அளவுக்கு பூமி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய இப்போ இந்த இப்போ ஹேபிட் வந்துட்டு மோசம் பண்ணியிருக்குதுங்கிறத வந்துட்டு நம்ம நிறைய ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நிறையா ஷாக்கிங்கான நியூஸஸ் தான் நிறைய உலகம் சுற்றி வந்துகிட்டே இருக்குதுங்க ஸோ இப்போ கடல் வாழ்வு யூரியன்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு லட்சக்கணக்கான டன் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு கடலில் போய் கலந்துட்டுருக்குங்க வேர்ல்டு ஃபுல்லாக இது வந்துட்டு அவ்வளோ ஒரு சாதாரணமாக நம்ம கடந்து போகிற மாதிரியான ஒரு செய்தியே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போது இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு கடல் வாழ் உயிரினங்களுடைய ஃபுட் ஃபுட் வெப்புக்குள்ளே போயிருது அதை நம்ம சாப்பிட்றோம் ஸோ அதனுடைய பா பாதிப்பு என்ன பலன்கள் என்னங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது முக்கியமாக வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ இது பிளாஸ்டிக் தானே நம்ம ரீசைக்கிள் மாதிரி நம்ம தான் தரம் பிரித்து நம்ம கார்பரேஷன் கொடுத்துட்றோமில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறான ஒரு ஒரு நம்மளே நான் நினச்சிட்டு ஒரு பிம்பமான ஒரு விஷயம்தான் ஏன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டியை ரீசைக்கிள் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் டென் டு சிக்ஸ்டீன் பர்சென்ட் தான் வந்து ரீசைக்கிள் கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு மேலே ரீசைக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நம்ம நம்ம உல உலகத்துக்கே கிடையாது இந்தியான்னு சொல்லி சொல்ல கிடையாது மேலை நாடுகளே மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளே ஒரு இருபது பர்சன்ட் தா தாண்டிக்க கெப்பாசிட்டி கிடையாது ஸோ ரீசைக்கிளே பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி வந்து அதுக்கான கெப்பாசிட்டியே போது நம்ம வந்துட்டு அதுக்கான எந்த விழிப்புணர்வுமே எடுக்காமல் அதை நம்ம குறைக்கிறதுக்கான எந்த முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எதிர்கால குழந்தைகளுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கை தவிர ப்ள காத்தையும் மாசு பண்ணியாச்சு இப்போ மண்ணும் மண்ணும் காத்தும் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் மாசு இருக்குன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது ஸோ அது அவங்க நம்ம அவங்களுக்கு செய்கிற துரோகமாக தான் நாங்கள் அதை கருதுகிறோங்க கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபைன் போடுறாங்க நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனால் திருப்பி திருப்பி திருப்பியும் வந்து நம்ம வந்துட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் மாறணும் தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அவங்க ப பண்ண வேண்டிய பங்கு பண்ணிட்டாங்க நம்ம பண்ண வேண்டிய பங்கு எதையுமே நம்ம பண்ணலை ஸோ எப்படி நம்ம வந்துட்டு யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதுன்னு நினச்சிக்காதீங்க உங்கள் குழந்தைக்கு நீங்களே பதில் சொல்லியாகணும் ஸோ ஸோ பிளாஸ்டிக்ஸ் பொல்யூஷன் கம்மி பண்ணலனா அவங்களுக்கு நீங்கள் செய்வோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தான் முடிவெடுத்து இதுக்கான முடிவுகள் பண்ணணும்